கண்ட்ரி ஃபார்ம்ஸ் நேர்களுக்கு வணக்கம். மாடுகள் பால் உற்பத்தி கம்மியாகிறதுக்கு பல காரணம் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் பசுந்தீவன பற்றாக்குறை, அடர்தீவனம், உலர்தீவனம் இதெல்லாம் அதுக்கு தேவையான அளவுக்கு கொடுக்காம விடுறது. மாடு சினையாக இருக்கிறப்ப அதுக்கு கொடுக்க வேண்டிய கரெக்டான தீவனத்தை கொடுக்காதனால மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் முதல் 45 நாளில் அதுக்கு சர்க்கரை பற்றாக்குறை ஏற்படும். கால்சியம் பற்றாக்குறை, பாஸ்பரஸ் பற்றாக்குறை, இந்த மாதிரி பல பற்றாக்குறைகள் மாடுகளுக்கு ஏற்படும். அதுக்கு ஒரு கால்நடை மருத்துவரை ஆலோசனை பண்ணி ஒரு மாடோட எடைக்கு ஏற்ற மாதிரி அடர்தீவனம், பசுந்தீவனம், உலர்தீவனம் இதெல்லாம் எவ்வளோ தரணும் அப்படிங்கிறத நம்ம அவங்களோட ஆலோசனை பிரகாரம் எத்தனை கிலோ அப்படிங்கிறத நம்ம தரணும். எத்தனாவது ஈத்து மாடு அப்படின்னெல்லாம் பார்த்து மருத்துவர் வச்சு இதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கிறப்பையும் அப்படி இருந்தும் நமக்கு வந்து கால்சியம் சத்து, சர்க்கரை சத்து இந்த மாதிரிலாம் பற்றாக்குறை ஏற்படுறப்ப யுவர்ஃபார்ம் நிறுவனத்தோட பாரம்பரிய மூலிகை மருந்து கோ அமுது வந்து இதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. பால் உற்பத்தியை அதிகரிக்க யுவர்ஃபார்ம் நிறுவனத்தோட பாரம்பரிய மூலிகை மருந்து கோ அமுதை நம்ம எப்படி தரணுங்கிறத பற்றி பார்க்கலாம். உள்ளே 30 கிராம் பேக்கெட் இருக்கும். அதை கட் பண்ணி நாட்டு சர்க்கரையில் கலந்து ஒரு நாள் கொடுத்துடணும். மீதி 9 நாளைக்கு 30-30 கிராம் கொடுத்துடணும். இது 10 நாளைக்கு இந்த பேக்கெட் வரும். முக்கியமாக இதை வந்து வத்தக்கறவைக்கு கன்று போட்டு 4-5 மாதம் ஆன மாடுகளுக்கு கொடுக்குறப்ப இதோட ரிசல்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். முக்கியமாக இதை வந்து கன்று போட்ட இளம் மாடுகளுக்கு கொடுக்குறப்ப தான் இதோட முழு கறவை திறனை நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு யுவர்ஃபார்ம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.